வெல்கம் டு டெய்லர் டெக் சேனல். இன்றைக்கி நம்ம கிளாஸில் வந்து ஃபேன்சி ப்ளவுஸ்க்கு வந்து நம்ம எந்த மாதிரி ப்ளவுஸ் மாடல் தைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வந்து பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு அப்டேட் ஆகும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த ப்ளவுஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ளவுஸ் பேக் மாடல் வந்து எப்படி தைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த ஸ்லீவ் ஃபுல்லாக வந்து இந்த டிசைன் வந்து ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இது மேட்ச் பண்ணி நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து பேக் நெக் எப்படி தைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பேக்கில் வந்து கிளாத்து நம்மளுக்கு ப்ளைனாக தான் கொடுத்துருக்காங்க. அந்த கிளாத் வந்து நான் லைனிங் கிளாத்தில் வந்து பேக் மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அது வரைக்கும் வச்சுட்டு நம்ம ப்ளவுஸ் கிளாத்தும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் பேக் வந்து தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நெக்கோட அகலம் வந்து 2.5 இன்ச் அளவுக்கும், நெக்கோட லென்த் வந்து 9 இன்ச் அளவுக்கும் நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ கீழே பாட்டத்துலேயே வந்து ஒரு 2 இன்ச் அளவுக்கு வந்து மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து நான் ஒரு ஸ்ட்ரைட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு வந்து ஃபுல் லென்த்தும் வந்து நம்ம ஸ்ட்ரைட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ நெக்கோட லென்த் வரைக்கும் ஒரு கிராஸ் ஒன்று நம்ம போட்டு எடுத்துக்கிட்டோம். இப்போ நெக்லேருந்து அப்படியே லைட்டாக இந்த மாதிரி பெண்ட் பண்ணி நம்ம வளைச்சிட்டு நம்ம பாட்டம் வரைக்கும் இந்த நெக்கை வந்து அப்படியே எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ இந்த அளவுக்கு வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டு இதை நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ நெக்கு வரைக்கும் வர கிளாத்தும் நான் தனியாக கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ ப்ளவுஸ் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் ரெண்டும் ஒன்றா வச்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் தச்சு எடுத்துக்கிட்டேன். லைனிங் கிளாத்தும் ப்ளவுஸ் கிளாத்தும் ரெண்டும் ஒன்றா வச்சுட்டு தச்சு எடுத்துக்கிட்டு எக்ஸ்ட்ரா வர கிளாத்தை வந்து நான் கட் பண்ணி விட்டுடுறேன். இப்போ இந்த அளவுக்கு வந்து நம்ம பேக் வந்து ரெண்டு பிட்டும் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள், இந்த அளவுக்கு ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கோல்டு கலர் கிளாத்து வந்து நான் கிராஸ் பீஸ் கட் பண்ணி பைப்பிங் தைக்கிறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த கிளாத்தை வச்சுட்டு நம்ம நெக்கு ஓரத்தில் தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த கார்னர் வரும்போது மட்டும் அந்த கார்னர்கிட்ட லைட்டாக நீடில் ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம சிசர் வச்சு கட் பண்ணிவிட்டு அதை நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். இப்போ அதே மாதிரி இன்னொரு சைடும் வந்து நம்ம தச்சு எடுத்துக்கலாம். ரெண்டு சைடும் இந்த மாதிரி திருப்பி எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு தேவையான அளவு வந்து பைப்பிங் வச்சு நான் தச்சு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு வந்து ரெண்டு சைடுமே வந்து நான் இந்த மாதிரி பைப்பிங் தச்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் கோல்டு கலர் வச்சு. இப்போ சென்டர் பிட்டு வந்து நம்ம நெக்கு வரைக்கும் கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அதை எடுத்துக்கிட்டு நம்ம லைனிங் கிளாத்தில் வந்து வச்சுட்டு இந்த மாதிரி இவனாக வச்சுட்டு நம்மளுக்கு சைடில் வந்து இப்போ மேல் சைடு நெக்குக்கு மட்டும் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு சைடில் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு வந்து எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு வந்து எக்ஸ்ட்ரா மார்க் வந்து சைடில் நம்ம விட்டுட்டு இந்த மாதிரி வந்து லைனிங் கிளாத்தில் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த கிளாத்தை வச்சுட்டு நம்ம ப்ளவுஸ் கிளாத்தில் வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ அந்த நெக்கு வரைக்குமே வந்து நான் பைப்பிங் கோல்டு கலர் பைப்பிங் தச்சு ரெடி பண்ணிக்கிறேன்.
அளவுக்கு வந்து நம்ம பைப்பிங் வந்து தச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சென்டர் பிட்டுக்கு வந்து நம்ம நெக் வரைக்கும் பைப்பிங் தச்சு ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ கோல்டு கலர் லேஸ் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த கோல்டு கலர் லேஸ் வந்து இந்த மாதிரி நெக்கு ஓரத்தில் வச்சுட்டு நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். பாருங்க இந்த அளவுக்கு வந்து நான் வச்சு தச்சு எடுத்துக்கிட்டேன். இதே மாதிரி வந்து ஒரு கால் இன்ச் அளவுக்கு வந்து கேப் விட்டுட்டு ஃபுல் லென்த்துக்கும் வந்து கோல்டு கலர் லேஸ் வச்சுட்டு இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்க இப்போ வந்து ஃபுல் லென்த்துமே வந்து நான் இந்த அளவுக்கு வந்து தச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ சென்டர் மடிச்சுட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு வந்து அந்த நெக்கோட அகலம் வந்து மார்க் பண்ணுமோ அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா மார்க் வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க இப்போ இந்த அளவுக்கு வந்து எக்ஸ்ட்ரா மார்க் வந்து பண்ணியிருக்கேன். அப்போ இது வந்து ஓப்பன் பண்ணிட்டு இந்த மாதிரி நம்ம பிளவுஸ் கிளாத் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் பாருங்க. பேக்கு அந்த பேக் வந்து அந்த மார்க்கு நம்ம பண்ணியிருக்கோம் பாருங்கள் ரெண்டு சைடுமே, அந்த ரெண்டு சைடும் இந்த மாதிரி வச்சுட்டு ஈவனாக வந்து தச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வந்து ரெண்டு சைடுமே வந்து நான் ஈவனாக வந்து தச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ சென்டர் வந்து நான் லேஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சென்டரில் வந்து ஸ்டோன் இருக்குது, அது மல்டி கலர் ஸ்டோன், கலர்ஸ் வந்து நல்ல மல்டி கலர்ஸில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ அந்த மாதிரி வந்து அந்த லேஸை வந்து நான் அந்த நெக்கு ஓரத்தில் வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். நம்மளுக்கு கிராண்டாக டிசைன் வேணும் அப்படின்னு நினைக்கும்போது இந்த மாதிரி லேஸ் எல்லாம் வச்சு நம்ம டிசைன் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ப்ளவுஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து நம்மளுக்கு கிராண்ட் லுக்கும் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஏற்கனவே வந்து போன வீடியோவில் வந்து நான் இந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ் ஒன்று போட்டிருந்தேன். அது வந்து சில்வர் கலர் வச்ச மாதிரி டிசைன் வச்ச மாதிரி நம்ம அதுக்கேற்ற மாதிரி வந்து ரெடி பண்ணோம். இது வந்து கோல்டு கலர் லேஸ் வச்சுட்டு இது கோல்டு கலருக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கிறோம். எப்பவும் போல் இது பேக் டாட் வந்து நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ பேக் டாட் வந்து பிடிச்சி எடுத்துக்கிட்டு பாட்டத்தில் வந்து நான் கோல்டு கலர் கிளாத்தில் கிராஸ் பீஸ் கட் பண்ணி பைப்பிங் தைக்கிறதுக்காக ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். அதை வச்சுட்டு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். தையல் போட்டு எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வந்து பைப்பிங் மடித்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போது இது இந்த பிளவுஸ்க்கு வந்து நம்ம ஆரி ஒர்க் போடாமே வந்து இப்போ ரெடிமேடில் நம்மளுக்கு ஆரி ஒர்க் போட்ட மாதிரி டிசைன்ஸ் கிடைக்குது. அதை வச்சுட்டு நம்ம பேக்லேயும் வந்து இந்த மாதிரி டிசைன் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப லுக்காகவும் இருக்கும். இந்த மாதிரி பிளவுஸஸ் எல்லாம் நீங்களும் வாங்கி இந்த மாதிரிலாம் தச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் இந்த மாதிரி வந்து லேஸ் மட்டுமே வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி டிசைன் பண்ணி எடுத்துருக்கோம். எந்த டிசைன் வேணாலும் எந்த லேஸ் நம்ம வைக்கும்போது அது கிராண்ட் லுக்கு வந்து நம்மளுக்கு கிடைக்கும், ரொம்ப கிராண்டாகவும் தெரியும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி நீங்களும் தச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு அப்டேட் ஆகும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் நீங்களும் தச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.